Hi friends, welcome to Uppu Milagu Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான புதினா துவையல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கப் அளவு புதினா எடுத்திருக்கேன், ஒரு கட்டு இருக்கும். ஒரு சின்ன கப் அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா புளி, ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். உளுந்து வந்து நல்லா வந்து கலர் மாறணும், ஸோ அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். உளுந்து கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவை இதில் சேர்த்துடுறேன். மிளகாவை சேர்த்துட்டு ஒரு 30 seconds போல வதக்கிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துடுறேன். பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வந்து நான் எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கிறேன். பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற புதினா வரல சேர்த்துடுறேன். புதினாவை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு தான் வந்து புதினா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வதங்கிச்சுன்னா ரொம்ப கம்மியாக ஆயிரும். பாருங்க, ஓரளவுக்கு புதினா வந்து வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழைய சேர்த்துடுறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற புளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடுறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடுறேன். இப்போது ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து ரெண்டும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புதினா, அதை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துவையல் மாதிரி வேணும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், ஸோ அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, புதினா துவையல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸோடையோ இல்லை வெரைட்டி ரைஸோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.